பகுதி மத்தேயு சுவிசேஷத்திலே பதினோராவது அதிகாரத்துல 25வது வசனத்திலிருந்து முடிகிற பகுதி 30வது வசனம் உள்ள வசன பகுதி தான் நம்ம பார்க்க போறோம். இதே பகுதி லூக்கா 10வது அதிகாரத்துல 21-22 ரெண்டு வசனம் தான், ரெண்டு வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. இப்ப வாசிங்க, அதுக்கப்புறம் நம்ம நிதானிப்போம். மத்தேயு 25. அந்த சமயத்தில் இயேசு சொன்னது, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆம் பிதாவே, இப்படி செய்வது உம்முடைய திருவுளத்துக்கு பிரியமாயிருந்தது. சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதா தவிர வேறொருவனும் குமாரனை அறியான். குமாரன் எவனுக்கு அவரை வெளிப்படுத்த சித்தமாயிருக்கிறாரோ அவனும் தவிர வேறொருவனும் பிதாவை அறியான். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை இலகுவாயும் இருக்கிறது என்றார். லூக்கா 10ல எத்தனையாடா? 21-22. அந்த வேளையில் இயேசு ஆவியிலே கழி கொண்டு, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை நீர் ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோஷ்தரிக்கிறேன். ஆம் பிதாவே, இப்படி செய்வது உம்முடைய திருவுளத்துக்கு பிரியமாயிருந்தது. சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதா தவிர வேறொருவருக்கும் குமாரன் இன்னார் என்று அறியான். குமாரன் அவரை எவனுக்கு வெளிப்படுத்த சித்தமாயிருக்கிறாரோ அவனுக்கு தவிர வேறொருவனுக்கும் பிதா இன்னார் என்று அறியான் என்றார். ஆமென். தேங்க் யூ. இந்த பகுதியை நம்ம நிதானிக்கிறதுக்காக 4 கேள்வி கொடுத்துருக்கு. 4 கேள்வியில முதல் கேள்வி, யார் ஞானி, யார் கல்விமான், யார் பாலகன்? ஏன்னா இங்க சொல்றாரு, ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகனுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். அப்போ யாரு அப்படிங்கறதுதான் கேள்வி. அடுத்தது மத்தேயு சுவிசேஷம் 11:27 சொல்லப்படுகிறது, சகலமும் என் பிதாவினால் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதா தவிர வேறொருவரும் குமாரனை அறியான். குமாரன் எவனுக்கு அவரை வெளிப்படுத்த சுத்தமாயிருக்கிறாரோ அவனும் தவிர வேறொருவனும் பிதாவை அறியான். இதனுடைய பொருள் என்ன? இதுல நீங்க என்ன புரிஞ்சுக்கிறீங்க? இந்த வசனம் உங்களுக்கு எப்படி, இந்த வசனத்தை குறிச்சு உங்களோட நிதானிப்பு என்ன அப்படிங்கிறத நீங்க பகிர்ந்து கொள்ளுங்க. அடுத்தது இங்கே சொல்லப்படுகிற வருத்தம், அதாவது வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களேன்னு சொல்லப்படுது இல்லையா, இங்கே சொல்லப்படுகிற வருத்தம் என்கிறது என்ன அப்படிங்கிறத சொல்லுங்க. அடுத்தது அவருடைய நுகத்தை குறித்த சொல்லுகிறார், என்னுடைய நுகம் மெதுவாயும் என் சுமை இலகுவாயும் இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு இல்லையா, அவருடைய நுகம் என்கிறது என்ன, உங்களோட புரிதலை நீங்க பகிர்ந்து கொள்ளலாம். கொஞ்சம் கவனம் செலுத்துங்க, ஏன்னா இது கொஞ்சம் ஆழமான பகுதி தான். அதாவது அந்த சமயத்திலே இயேசு சொன்னது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம், எங்கே மத்தேயுல பார்க்குறோம். ஆனால் லூக்காவில் பார்க்கும்போது அப்படி சொல்லப்படலை. லூக்காவில் என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து 12 சீஷரை முதலாவதாக அவர் அனுப்புனார். அதுக்கப்புறமா வந்து ஆண்டவர் வந்து 70 பேரை தெரிவு செஞ்சு ஊழியத்துக்கு அனுப்புனார். அந்த 70 பேரும் ஊழியத்துக்கு போயிட்டு பிசாசுகளை துரத்துறாங்க, அவங்கள கண்டோடைய பிசாசுகள் ஓடி போகுது, நோய்கள் எல்லாம் குணமாகுது. அப்போ வந்து சீஷர்கள் வந்து சொல்கிறாங்க இயேசு கிறிஸ்துவிட்ட, நான் எங்களை கண்டோடனே பிசாசுலாம் ஓடுதும், நாங்கள் போயிட்டு வியாதியஸ்தர்களுக்கு நாங்கள் சுகத்தை கொடுக்கும்படியான காரியங்கள்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது சொல்கிறாரு, நீங்கள் இப்படிலாம் நடக்குதுன்னு நினச்சி நீங்கள் என்ன செய்யாதீங்க, சந்தோஷப்படாதீங்க, உங்களுடைய பேர் வந்து பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கு, அதுக்காக நீங்கள் சந்தோஷப்படுங்க. உங்கள் மூலமாக அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்குதுன்னு நின்று செஞ்சிக்காதீங்க, பூரிச்சு பெருமைப்படுறாதீங்க அப்படிங்கிற நிலையில தான் சொல்கிறாரு. அந்த நிலையை சொல்றதுக்கு பிறகுதான் அவர் பிதாவை ஸ்தோத்திரம் பண்ணியதுக்கப்புறம் இந்த வார்த்தையை சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, பிதாவே,
வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகனுக்கு வெளிப்படுத்தினபடினால் உம்மை சோஸ்தரிக்கிறேன் அப்படின்றாரு. அதாவது நீங்க கிட்டத்தட்ட நிதானிச்சிருந்தீங்க, யார் இந்த கல்விமான், யார் இந்த ஞானி அப்படின்னு கேட்கும் போது சொல்லியிருந்தீங்க. நிறைய பேர் நான் நேற்றும் இந்த பகுதி நான் தொட்டு பேசியிருந்தேன். நான் திருப்பி திருப்பி பேசும்போது உங்களுக்கு சில நேரம் போர் அடிக்கலாம், ஆனால் சொல்ல வேண்டியதை சிலதை அழுத்தி தான் சொல்லணும். நம்ம நிறைய பேர் நம்ம நினைக்கிறது என்னென்னா, நிறைய படிச்சிருந்தா அவங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். அது உலகத்து விஷயத்துல நாங்கள் அப்படி எடுத்துக்கலாம், அவங்க நிறைய படிச்சிருந்தா அவங்களுக்கு நிறைய அறிவு இருக்கும்னு. ஆனால் தெய்வத்துவத்தின் காரியம் அல்லது ஆவிக்குரிய காரியத்துக்கு படிச்சு எல்லாம் தெரிஞ்சிக்க முடியாது. அதை முதல்ல மனதில் நிறுத்தி கொள்ளுங்க. தெய்வத்துவத்தின் காரியத்தை தெய்வம் தான் நமக்கு வெளிப்படுத்தணும். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பைபிள் காலேஜ் சொல்லி கொடுக்குறாங்க, தியாலஜி சொல்லி கொடுக்குறாங்க. தியாலஜி வந்து அதாவது இறையியல், சரியா, இறையியல் கற்றுக் கொடுக்குறாங்க. இறையியலை ஒரு மனுஷன் கற்றுக் கொடுக்க முடியுமா அப்படின்னா முடியாது. ஏன்னா அவன் எந்த அளவுக்கு அறிஞ்சிருக்கிறானோ அந்த அளவு தான் சொல்லி கொடுக்க முடியும். அப்படி இறையலை குறித்து இறைவன் தான் நமக்கு சொல்லி கொடுக்கணும், அவர் தான் மாஸ்டர். ஆனால் நிறைய பேர் என்னென்னா எங்கே போனாலும் கேட்பாங்க, பைபிள் காலேஜ் முடிச்சிருக்கீங்களா, சர்டிஃபிகேட் இருக்குதா, நீங்கள் பாஸ்டரா ரெவரண்டா, இப்படி தான் கேட்பாங்க. என்ன இந்த கல்விமான் ஞானி இவைகளுக்கெல்லாம் ஆவிக்குரிய வெளிப்பாடுகளை கத்தர் வெளிப்படுத்தல. பிரதர் அருள் ஒரு விஷயம் சொன்னார், அதில் எனக்கு தொட்ட ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். என்னென்னா இன்னைக்கு நிறைய ஆராய்ச்சியாளர்கள் இருக்காங்க, அதாவது கிறிஸ்தவத்திலேயும் ஆராய்ச்சியாளர்கள் இருக்கிறாங்க. நமக்கு இந்தி இலங்கையை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருடைய பேரை சொல்கிறேன். சுரேஷ் ராமச்சந்திரன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு, இன்னொன்று வந்து வசந்தகுமார். இவங்க இலங்கையில் கொஞ்சம் இந்த ஆராய்ச்சி துறையில் இருக்கிறாங்க ரெண்டு பேர் இருக்கிறாங்க. இன்னும் நிறைய பேர் வெள்ளக்காரங்களாக இருக்காங்க. நம்ம இலங்கை மண்ணிலிருந்து ரெண்டு பேரும் சொல்கிறோம், இப்படிலாம் இருக்கிறாங்க. இப்படி இன்றைக்கி இந்த படிப்படியாக அவங்க வந்து வளர்ந்து போகிறாங்க. ஒன்று ஒன்று கண்டுபிடிச்சி ஆராய்ச்சி பண்ணி பண்ணி போகிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் என்னுடைய கருத்து, நான் இதுவரைக்கும் அறிந்தது சத்தியம் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கல்விமானாய் ஞானியாய் இருக்கிறது வந்து ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் எங்களுக்கு தான் தெரியும், நாங்கள் சொல்லி கொடுத்தா தான் சரியாக சொல்லி கொடுப்போம் அப்படின்னு நினைக்கிறாங்களே, அங்கே தான் கவனம் செலுத்தணும். ஏன்னா கர்த்தர் இறை தெய்வத்துவத்தை குறித்து கர்த்தத்துவத்தை குறித்து அவர் எப்படியும் யாரை கொண்டும் வெளிப்படுத்தலாம். நான் படித்து நான் பட்டம் பெற்று நான் தான் சொல்லி கொடுத்தா சரியாக இருக்குமன்ற எண்ணம் வந்துச்சுன்னா கவனமாக இருங்க. அப்படிப்பட்டவங்ககிட்ட நான் சொல்கிறதா சரி மற்றவங்க சொல்லலாம் தப்பு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா கவனமாக இருங்க. ஏன்னா இந்த இடத்துலலாம் நம்ம கவனம் செலுத்தணும். ஏன் கவனம் செலுத்தணும் அப்படின்னா, அன்னைக்கு இருந்த நியாய சாஸ்திரிகள், வேத பாரகர்கள் அப்படின்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஞானி, ரொம்ப படித்த கல்விமான்கள். பவுலும் ஒரு கல்விமான் தான், அப்படி ரொம்ப படித்தவங்க தான். ரொம்ப படித்தவங்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவங்களால விசுவாசிக்க முடியலை. ஏன்னா அவங்களுக்கு அந்த படிப்பே அவங்களுக்கு ஒரு தடையாக வந்தது. ஏன்னா ஆவிக்குரிய விஷயத்த அவங்களால ஏற்க மறுத்துச்சு அவங்களோட ஆன்மா. ஏன்னா நிறைய நமக்கும் இன்னைக்கு பார்ப்போம்னா, நம்ம இந்த அறிவுக்குள்ளதான் நம்மளும் சிலர் போய் கொண்டிருக்கிறோம். எப்படி போய் கொண்டிருக்கிறோம்னா, இப்போ ஆவிக்குரிய விஷயத்த நாங்கள் ஒரு எழுத்துலேயோ ஒரு சொல்லிலேயோ ஒரு ஒரு கட்டமைப்புக்குள்ளேயோ ஒரு எல்லைக்குள்ளேயோ கொண்டு நிறுத்த முடியாது. ஏன்னா அது எங்களோட அறிவுக்கு அப்பாற்பட்ட விஷயம். இது ஆவியில் உணர்கிற விஷயம்தான் ஆவிக்குரிய விஷயம். தெய்வத்துவத்தின் காரியங்கள் எல்லாமே அது ஆவியில் உணர்கிற விஷயங்கள். இப்போ உதாரணத்துக்கு யோவானுக்கு வெளிப்படுத்தல நிறைய விஷயங்கள் அவருக்கு வெளிப்படுத்தப்பட்டது. அவருக்கு வெளிப்படுத்தின விஷயங்கள்லாம் புதுசாக இருந்துச்சு, அந்த அவரால் விவரிக்க முடியலை. அவர் விவரிக்க முடியாமல் தான் நம்ம பார்க்குறோம். அதாவது பெரு இறைச்சல் போல, பெருவெள்ளம் போல, மனுஷகுமாரனை போல, வெண்பஞ்சு போல, இரத்தாம்பரம் போல, சிவந்த கண்கள், அழகான கண்கள் அப்படின்லாம் அந்த போல அப்படிங்கிற வார்த்தை நிறைய பார்க்கலாம். தாய் போல,
தேற்றுகிறவர், ஒரு தகப்பனை போல சுமக்கிறவர். இந்த வார்த்தை நீங்க அதிகமா நம்ம பைபிள்ல தான் இருக்கும். ஏன்னா அவருடைய அன்பையும் அந்த தெய்வத்துவத்தின் அந்த ஆவிக்குரிய மண்டலத்துக்குரிய ஆவிக்குரிய காரியங்களை விவரிக்கிறதுக்கு வார்த்தை இல்லை. அப்படி வார்த்தை இல்லாம கண்டுபிடிச்சு மனுஷனால கண்டுபிடிச்சு கொடுக்கப்பட்ட வார்த்தைகள் நம்ம பைபிள்லயோ இல்ல எந்த ஒரு பைபிள்லயோ எழுதப்பட்டது அப்படிதான். அதனாலதான் இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா பைபிள் ரீதியில நீங்க போனீங்கன்னா நிறைய முரண்பாடுகள் இருக்கும். சிலர் சொல்லுவாங்க ஹீப்ரூல சரியா எழுதிருக்கு, கிரேக்ல சரியா எழுதிருக்கு, கேவி இதுல பைபிள்ல சரியா இருக்கு, என்ஐவி பைபிள்ல சரியா இருக்கு, தமிழ்ல சரியா இருக்கு, மலையாளத்துல சரியா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, சிங்களத்துல சரியா இருக்கு அப்படிம்பாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா அவங்க அவங்களுடைய அந்த மொழி பாவனையில அந்த விஷயத்த அவங்க வெளிப்படுத்த முற்பட்டிருக்கிறாங்க. அதனாலதான் நான் அடிக்கடி சொல்றது எழுத்தின்படி போகாதீங்க, வசனம் கேட்டு நீங்க போகாதீங்க. ஏன்னா வசனம் கேட்டு போனீங்கன்னு சொன்னா நிறைய காரியங்கள் பிழைக்கும், கடைசியில நாங்களே தலைய குனிஞ்சிட்டு வருவோம். இதெல்லாம் எங்க நடக்குது அப்படின்னா சாய் நாக்கீர் அப்படிங்கிற ஒருத்தருடைய விவாத மன்றத்துக்கு நீங்க போகலன்னா போட்டு பாருங்க, யூடியூப்லன்னா இருக்குது. அங்கெல்லாம் நம்ம கிறிஸ்தவர்களுடைய நிலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பரிதாபமா இருக்கும். படிச்ச மேதைகள் தான், ஆனா அவங்க கேட்கிற கேள்விக்கு பதில் இருக்காது. ஏன் தெரியுமா, அவன் கேட்பான், படிச்சு வச்சுட்டு கேட்பான், உங்க அந்த பைபிள்ல அந்த வசனத்துல இப்படி இருக்குது, பைபிள்ல இந்த வசனத்துல இந்த அதிகாரத்துல இப்படி இருக்குது அப்படின்னு கேள்வி கேட்பான். நம்ம ஆளுக்கு விட தெரியாம இருந்தாலும் பேந்த பேந்த முடிச்சுக்கிட்டு வாயை முடிக்கிட்டு உட்காருவாங்க. நீங்களே அதை பார்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் பாக்குறதுனால நான் தைரியமா சொல்றேன், பார்க்கலன்னா பாருங்க அப்படின்னு நடக்கும். இதுக்கு எல்லாம் என்ன காரணம் அப்படின்னா ஆவிக்குரிய விஷயங்களை நாங்க ஒரு எல்லைக்குள்ள கொண்டு வரவே முடியாது. அது ஆவியில உணர்கிற விஷயங்கள், அதை வெளிப்படுத்துவதற்காக இந்த உலகத்துல மனிதனால கண்டுபிடிக்கப்பட்ட மொழி அறிவு இதுல கொஞ்சம் கொஞ்சமா வந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. சரியா, அத நமக்கு வெளிப்படுத்துறது வந்து உண்மையாகவே வெளிப்படுத்துறது வந்து ஆவியானவர் தான் நமக்கு அதை வெளிப்படுத்துறவரு. இப்போ கல்விமான்களாக ஞானிகளாக இருந்தவங்க தான் இந்த சதிசேயர்கள், வேதபாரகர், நியாய சாஸ்திரிகள் எல்லாம். இதை குறிச்சு அவர் ஏற்கனவே தீர்க்க தரிசனத்துல சொல்லிட்டாரு. ஏசாயா 29:14 எரேமியா 8:9 ஏசாயா 19:11-12 இந்த பகுதிகள் எல்லாம் நீங்க படிச்சீங்கன்னு சொன்னா இதை குறித்து முன்குறித்தே அவர் இந்த காரியங்கள்லாம் சொல்லிட்டாரு. என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா 1 Corinthians 19:19 பாத்தீங்கன்னா அந்தப்படி ஞானிகளுடைய ஞானத்தை நான் அழித்து புத்திசாலியினுடைய புத்தியை அவமாக்குவேன் என்று எழுதியிருக்கிறது. எங்க எழுதியிருக்கிறதுன்னா ஏசாயா 29:14 எழுதியிருக்கிறது. ஏன்னா தங்களுக்கு எல்லாம் தெரியும், நாங்க தான் படிச்ச வேதம் படிச்சவங்க அப்படின்னு சொல்றவங்களுடைய ஞானத்தை எல்லாம் அவமாக்கி போடுவாராம். அந்த புத்திசாலித்தனத்தையெல்லாம் ஒண்ணும் இல்லாம பண்ணுவாராம். ஞானிகள் எங்கே, வேத பாரகர் எங்கே, இப்பிரபஞ்சத்தின் தர்க்க சாஸ்திரிகள், தர்க்க சாஸ்திரிகள்னா யார் தெரியுமா, இந்த விவாத மேடையில பேசுவாங்களே அவங்கதான் தர்க்க சாஸ்திரிகள். தர்க்க சாஸ்திரிகள் எங்கே, இவ்வுலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா? இந்த உலகத்துல எங்களுக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லுகிற அந்த மனுஷனுடைய ஞானத்தையே கர்த்தர் பைத்தியமாக்கியிருக்கிறார். ஏன்னா அவருடைய திட்டத்தை, அவருடைய ரகசியத்தை, தேவ திட்டத்தை மனிதனால புரிந்து கொள்ளவே முடியாது. நம்ம நினைக்கலாம் நான் ஜெபிச்சேன்னா இது மாறிடும், இதை மாத்திருவேன், நான் ஒத்த புடியானிப்பேன், நான் உபவாசம் பண்ணி கேட்பேன். நீங்க உயிர் தெளிந்த தெய்வம், உண்மையான தெய்வமா இருந்தா நீங்க செய்யணும், நீங்க செஞ்சாதான் உண்மையான தெய்வம் என்று நான் கேட்டு போராடுவேன். அப்படியே யாக்கோபு தேவனோட போராடி ஜெயித்தானா, அதனால நாமளும் போராடி ஜெயிப்போம் எல்லாம் சொல்லி வசனம் சொல்லிலாம் பிரசங்கம் பண்ணுவாங்க. ஆண்டவர் சொல்றாரு முடியாது தம்பி, ஏன்னா என் வழி வேற, உங்க வழி வேற, என் திட்டம் வேற, உங்க திட்டம் வேற. அதனாலதான் ஏசாயர் சொல்றாரு மனிதனுடைய நினைவுகள், மனிதனுடைய வழிகளுக்கும் தேவனுடைய நினைவுகளுக்கும் தேவனுடைய வழிகளுக்கும் எவ்வளவு வித்தியாசம் வந்தா வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு பிரிவு, எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமோ, மேற்குக்கும் கிழக்குக்கும் வானத்துக்கும் பூமிக்கும். கண்டுபிடிச்சிருக்குமா இல்ல எத்தனை கிலோமீட்டர்னு சொல்றாரு, அவ்வளவுத்துக்கும் வித்தியாசப்படுதான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சொல்றாரு எப்படி என்றால்
தேவ ஞானத்துக்கேற்றது. உலகமானது சுய ஞானத்தினாலேயே தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலேயே விசுவாசிகளை இரட்சிக்க தேவனுக்கு பிரியம் உண்டாயிற்று. யூதர்கள் அடையாளத்தை தேடுகிறார்கள், கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுகிறார்கள். இதுதான் மனுஷனுடைய நிலை. இப்படிப்பட்ட மனுஷர்களாக நாங்கள் இருக்கக்கூடாது. அதாவது மனுஷன் அடையாளம், ஞானம் இதெல்லாம் தேடுறான். படிச்சிருக்கணும், ரெஃபரன்ஸ் இருக்கணும், இந்த புத்தகத்தில் இருக்கணும், இல்லைன்னா பைபிள் காலேஜில் படித்து அந்த டீட்டெயிலில் நம்ம கொடுக்கணும். கொடுத்தா தான் ஒரு விஷயத்த அவங்க நம்புவாங்க. ஆனால் இது மனுஷனுடைய திட்டமாக. ஆனால் தேவ திட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கம். சிலருக்கு பிரசங்க கட்டல எரிச்சல் வரும், சிலருக்கு வந்து இவருக்கு தான் பெருசாக தெரியுமென்ட்டு சும்மா அளந்து கொட்டிக்கிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி என்ன பேசுகிறாங்களோ நீங்கள் இதை சேர்த்துக்கோங்க. என்ன சில நேரம் நாங்களும் மற்றவங்களுக்கு பேசியிருக்கோம் அப்படிலாம் சொல்கிறோமே இந்த பிரசங்கத்தை. இப்படிப்பட்ட பிரசங்கத்தில் வருகிற தேவனுடைய வார்த்தையின் மூலமாக அவர்கள் விசுவாசித்து ரட்சிப்புக்குள்ளே வரணுமங்கிற அவருடைய திட்டமாக. பேசுகிறவர்கள் எப்படி பேசுகிறாங்கன்னா, அவரோடத்தில் இந்த வெளிப்பாடை பெற்று பேசுகிறார்கள். இப்படி வெளிப்பாடை பெற்று பேசுகிறவர்கள், தேவ ஆவியினாலே வெளிப்பாடை பெற்று பேசுகிறவர்கள், கேட்கிறவர்களும் தேவ ஆவியிலிருந்து கேட்டதான் உங்களுக்கு தெரியும் இது வெளிப்பாடு, இதுதான் சரியான புரிதல்னு. நம்ம மனுஷனுக்குரிய ஞானத்திலையும் அறிவிலையும் இருந்து கேட்டோம்டா, இதை எப்படி விசுவாசிக்கிறது, இவர் சொல்றதை நாங்கள் என்னென்று கேட்கறது, இவர் சொல்றதை நாங்கள் என்னென்று கேட்கறது, இதெல்லாம் கேட்க முடியாது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ சொல்றாரு, இப்படி இல்லையா, நம்ம கேட்கிற வசனம் அது நமக்குள்ள பேலன்ஸ் செய்யணுமா, நம்மளை விடுதலை ஆக்கணுமா. நம்ம நிறைய பிரசங்கம் கேட்குறோம், ஆனால் நிறைய பேருக்கு விடுதலைங்கிறதே கிடையாது. என்ன திருப்பி திருப்பி சொல்லணும், இப்போ ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கோமே, ஒரு குடும்ப பிரச்சனையே அது ஒரு பிரச்சனை, அழுதுட்டு இருக்கிறாங்க. நம்ம போயிட்டு நான் கவலைப்படாதீங்க, நாங்கள் இருக்கிறோம், நீங்கள் எங்ககிட்ட வந்து பிரச்சனையெல்லாம் சொல்லுங்கள், நீங்கள் எங்ககிட்ட பிரச்சனை சொல்லுங்கள், நாங்கள் உங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம், நாங்கள் உங்களை தாங்குவோம், உங்களை நாங்கள் உங்களை எல்லா விதத்திலும் நாங்கள் பலப்படுத்துவோம்னு சொல்லி நம்ம அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தோம்டா. அவங்களுக்கு எப்போல்லாம் பிரச்சனை வருது அவங்க அப்போல்லாம் நம்மளை தான் ஃபோன் பண்ணி கூப்பிடுவாங்க. ஆனால் நாம் வந்து அவங்களுக்கு சரியான சத்தியத்தை சொல்லி, இந்த பிரச்சனை ஏன் வருது, எதனால் வருது, இதை எப்படி நீ ஃபேஸ் பண்ணணும், அதுக்கு நீ சத்தியத்தை அறியணும், சத்தியத்தில் நீ எப்படி பார்க்கணும், உன்னை எதுக்கிறவங்க அல்லது உன்னை நிந்திக்கிறவங்களை நீ அதை எப்படி பார்க்கணும், நீ யாரு அப்படிங்கிற சத்தியத்தெல்லாம் அவங்களுக்கு சொன்னமெண்டு வச்சுக்கணுங்களேன். அவங்களுக்கு திருப்பி ஒரு பிரச்சனை அவங்களுக்கு வரும்போது அவங்க நம்மக்கிட்ட வரமாட்டாங்க. ஏன்னா நம்ம போட்ட விதை இருக்கு, அந்த விதை கிரியை செய்யும். ஆனால் இன்னைக்கு நம்ம நிறைய பேர் என்னடா அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறோம், உங்களுக்கு கண்ணீரா கவலையா பிரச்சனையா என்கிட்ட வாங்க, நம்ம இயேசுக்கிட்ட காட்டிக்குள்ளே கொடுக்க மாட்டோம், சத்தியத்தையும் காட்டி கொடுக்க மாட்டோம், என்கிட்ட வாங்க, நான் உங்களை தாளாட்டுவேன், நான் உங்களை சீராட்டுவேன், நீங்கள் திருப்பியும் பிரச்சனை வந்தால் சின்ன குழந்தை மாதிரி திருப்பி என்கிட்டே வரணுமெண்டு தான் இன்றைக்கி நிறைய பேர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி நமக்கு சொல்லி கொடுக்கலை. நம்ம ஒரு பிரச்சனை வருதுன்னு அதுக்கு அதுக்கு என்ன காரணம், நீதான் காரணம் அப்படின்றத சொல்ல எங்களுக்கு மனசு இல்லை. ஏன்னா சொன்னவங்க திருப்பி நம்மக்கிட்ட வரமாட்டாங்களே, சொல்லணும் பிரச்சனைக்கு நீதான் காரணம், நீதான் சமாளிச்சு போகணும். ஏன்னா அவன் உலகத்தான், நீ தேவனுடைய பிள்ளை, நீ சத்திய தெரிஞ்சிருக்கிற, நீ யாரா இருக்கிறங்கிறத நம்ம சொல்லி கொடுத்தனா அவங்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாம போகும். அப்போ அந்த சத்தியத்தை சொல்லி அந்த சத்தியம் உள்ளே போனாதான் அவங்க பலன் அடைவாங்க. அதுதான் அவங்களுக்கு ஆறுதல். அவங்க இன்னொரு பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனை எப்படி பார்க்கணும், ஏன் என்னை எதுக்குறாங்க, நான் யாரு, நான் என்ன வெளிப்படுத்தணும், என்கிட்டருந்து என்ன கனி வரணும், என்கிட்டருந்து என்ன வார்த்தை வரணும், என் மூலமாக கிறிஸ்து வெளிப்படணுங்கிறத அவங்களுக்குள்ள அடுத்த முறை வெளிப்படும். அவங்க அடுத்த முறை நம்மளை கூப்பிட மாட்டாங்க, அவங்களுக்கு வர பிரச்சனை அவங்களே சால்வ் பண்ணிப்பாங்க. இப்படி தான் நம்ம சொல்லி கொடுக்கணும். இதெல்லாம் யார் சொல்லி கொடுப்பாங்க அப்படின்னீங்கன்னா, ஆவியில் நடத்தப்படுறவங்க தான் இந்த மாதிரி காரியங்களை சொல்லி கொடுப்பாங்க. இதுதான் நமக்கு இன்னைக்கு சொல்லி கொடுக்க வேண்டிய காரியம். இப்போ இன்னைக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் குறைவு, ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் எப்படி இருக்குதோ அதை தான் நம்ம செய்ய வேண்டியவங்களாக நம்ம இருக்கிறோம். இப்படி தங்களுக்கெல்லாம் தெரியும், எங்கிட்ட வாங்கன்னு சொல்றவங்க நான் மட்டும் சொன்னாதான் சரியா இருக்கும்னு சொல்றதுலாம் கவனம் செலுத்துங்க. கர்த்தரை எதிர்பார்க்கறது நாங்க பாலகன்ங்கிற நிலைக்குள்ள வரணும். யார் இந்த பாலகன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தன்னை தன் ஞானத்தை நம்பாமல் தன்னை முழுவதுமாக தன் சுயத்தை விட்டு அவரை சார்ந்து கொள்கிறவன் தான் பாலகன். அவரை சார்ந்து கொண்டு அவருடைய ஆவியானவர் மூலமாக வெளிப்பாடை பெற்றுக் கொள்கிறவன், வார்த்தையை பெற்றுக் கொள்கிறவன் தான் பாலகன். அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, பரலோகத்துல யாரு பெரியவங்கன்னு சண்டை பிடிச்சாங்க,
அவர் கூப்பிட்டு ஒரு சின்ன பிள்ளையை கூப்பிட்டு வச்சுட்டு காட்டாரு. ஒரு சின்ன பிள்ளையை கூப்பிட்டு காட்டாரு, நீ இந்த சிறு பிள்ளையை போல நீங்க மாறாவிட்டா நீங்க பரலோக ராஜ்யத்துக்கு நீங்க வர முடியாது. நீங்க சிறு பிள்ளையை போல மாறினீங்கன்றதான் நீங்க பரலோக ராஜ்யத்துக்கு நீங்க வர முடியும். ஏன் சொன்னாரு சிறு பிள்ளைன்னா, இந்த பாலகனுக்குரிய இருதயம், அந்த பாலகனுக்குரிய இருதயம், அந்த பாலகனங்கிற நிலைக்குள்ள நம்ம வரணும். அந்த நிலைக்குள்ள நம்ம வரணும்னா முதலாவது நம்மளை நம்ம தாழ்த்தி, எங்களோட சுயம், எங்களோட பெருமை, நாங்கள் படித்தது, எங்களோட அறிவை சார்ந்து நிற்கிற காரியங்கள் எல்லாத்தையும் விட்டு அவரை மாத்திரம் சார்ந்து கொள்ளுகிற அந்த நிலை தான் பாலகன். இப்படிப்பட்டவங்களுக்கு தான் என்ன செய்கிறாராம், அவர் வெளிப்படுத்துகிறாரா. முதல்ல நம்மளை தாழ்த்தணும், எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு இருக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் நீங்கள் பைபிளை வாசிக்கும் போது அவரோட சம்பாஷணை பண்ணி வெளிப்படுத்தித்தாங்க, ஆவியானவரே எனக்கு கற்றுக் கொடுங்க, நீ தான் எங்கிட்ட மாஸ்டர், நீங்கள் பேசுகிற சத்தத்தை நான் கேட்கணும், எனக்கு யார் யாரெல்லாம் பேசுகிறதெல்லாம் கேட்குது, நீங்கள் பேசுகிறது மட்டும் ஏன் எனக்கு கேட்க மாட்டேங்குது, எனக்கு கேட்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அதுக்கண்டு டைம் ஒதுக்கணும், அந்த தியானத்தில் நீங்கள் இருக்கணும். அப்படி இருக்கும்போது அவர் உங்களோட பேசுவார். இப்படி நீங்கள் பாலகனாக உங்களை அந்த நிலைக்கு நீங்கள் வருகிற பொழுது அவர் உங்களுக்கு காரியங்களெல்லாம் அவர் வெளிப்படுத்தி தருவார். அடுத்து சொல்கிறாரு, ஆம் பிதாவை இப்படி செய்வது உங்களுடைய திருவுலத்துக்கு பிரியமாயிற்று. அதாவது அவருக்கு வெளிப்படுத்துவது அவருக்கு பிரியமாயிருக்காம். எபிரேயர் முதலாவது அதிகாரம் முதலாவது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, தேவன் பங்கு பங்காக வகை வகையாக பிதாக்களுக்கு திருவுளம் பெற்றினார். அதாவது பிதா என்கிற ஸ்தானத்திலிருந்து அவர் திருவுளம் பெற்றினார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, அவர் குமாரன் என்கிற நிலையிலிருந்து திருவுளம் பெற்றினார். அதாவது இயேசு கிறிஸ்து 33.5 வருஷம் இந்த பூமியிலிருந்து அவர் கற்றுக் கொடுத்தாரு. தெய்வத்துவத்தையும் பிதாவை குறித்தும் தன்னை குறித்தும் ரட்சிப்பு நிலையை குறித்தும் தெய்வத்துவத்தின் காரியங்கள் மனுஷியகத்துக்குரிய காரியங்கள் எல்லாமே அவர் என்ன செஞ்சார், 33.5 வருஷம் அவர் கற்றுக் கொடுத்தாரு. அதுக்கப்புறமா அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் நீங்கள் 2வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, பரிசுத்த ஆவி திருவுளம் பெற்றுகிற காலம். இப்போ நாங்கள் எந்த காலத்தில் இருக்கோம் தெரியுமா, பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பெற்றுகிற காலம். அதாவது பரிசுத்த ஆவியான மூலமாக நாங்கள் சத்தியத்தை தெய்வத்துவத்தின் காரியங்களை அறிகிற காலத்தில் நாங்கள் இருக்கோம். இப்போ நாங்கள் அப்படித்தான் அறிந்து கொள்ளணும். இது பிதாவினுடைய திட்டத்தில் இருக்கிற காரியம். தேவனாயிருந்து ஒரு கொஞ்ச காலத்துல அவங்களுக்கு தீர்க்கதரிசிகள் மூலமா பேசுறாரு, குமார நேரடியா பேசுறாரு, இப்போ பரிசுத்தாவியா இருந்து நமக்குள்ளே இருந்து நம்மளோட சத்தியங்களை பேசி கொண்டிருக்கிற காலத்துலதான் நாங்க இருக்கிறோம். இந்த திருவுளவும் இப்படி அவருடைய தெய்வத்துவத்தின் காரியங்களை வெளிப்படுத்துவது அவருக்கு பிரியமா இருந்துச்சான். இப்ப நம்ம அவருக்கு பிரியமா இருக்கிற பரிசுத்தாவியான எங்களுக்கு கற்றுக் கொடுக்குற அந்த நிலைக்குள்ளதான் நாங்கள் எங்களை உட்படுத்தி கொள்ளணும். நீங்கள் கேளுங்க, நாங்கள் ஒரு வேளை உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், நீங்கள் வந்து வாஞ்சிங்க, எனக்கு நீங்கள் கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்க கேட்க அவர் கொடுப்ப. நம்ம எவ்வளவு விஷயத்தை நாங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளுகிறோம். நீங்கள் சாட்சி சொல்கிறீங்க, நான் இதை கேட்டு பெற்றுக்கொண்டேன், எனக்கு கர்த்தர் இதை செய்தார் அதை செய்தார்னு சொல்லி இதை ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். நான் உங்களிடத்துலேருந்து கற்றுக்கொள்ளணும் ஆவியானவரே, இது உமக்கு பிரியமாக இருக்குது. இப்போ நாங்கள் பரிசுத்தாவினாலே திருவுளம் பெற்ற காலத்தில் இருக்கிறவனு சொல்லி நீங்கள் அதை வாஞ்சியாக கேளுங்க, அந்த அனுபவத்துக்குள்ளே வாங்க. இதுதான் சத்திய ஆவியானவர் எங்களை சகல சத்தியத்துக்குள்ளே எங்களை நடத்துவார்னு சொன்ன காரியம் நிறைவேறுகிற காலமாக இருக்கிறது.